கொங்குநாடு விவசாயிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் கொங்கு ராஜமணி, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பூர் கொங்குநாடு விவசாயிகள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கொங்கு ராஜமணி செய்தியாளர்கள் பதிவு அந்த கட்சியை தற்போது பிரச்சனையை ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்னைக்கு அனைத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் மூத்த கட்சியினுடைய நிர்வாகி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் மாண்பு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உட்பட முதலமைச்சர் வேட்பாளர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமனதாக 2021 இடைத்தனை தேர்தலுக்கு இதுதான் முதலமைச்சர் என்று முன்னிறுத்தி இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுவரையில் சரித்திரத்தில் இல்லாத தமிழகத்தில் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இன்னைக்கு முதலமைச்சர் 4 காலமாக இருந்தாலும் கூட மீண்டும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்ததை மக்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பதோடு விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன, ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தமிழகத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தால் விவசாயிகள் மட்டுமல்ல அனைத்து துறைக்கும் ஒரு நன்மையடையும் வகையில் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கிறதை கொங்குநாடு விவசாய கட்சியின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளுடைய நிர்வாகிகள் சார்பில் பாராட்டுவதோடு தொடர்ந்து நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவரை ஆதரிக்கிறது அவரை பாராட்டுவதும்